ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராமத்து முறைப்படி மருத்துவ குணம் வாய்ந்த பால் சுரா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பால் சுரா கருவாடு வந்து 3 துண்டு போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் சுரா கருவாட்டு குழம்பு பார்த்திங்க அப்படின்னா, கிராமங்கள்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆஃப்டர் டெலிவரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து இந்தமாரி பால் சுரா போட்டு குழம்போ இல்லை பால் சுரா கருவாட்டு குழம்போ வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும். எக்ஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா, இந்த கருவாட்டு குழம்புல நம்ம பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால அதுவுமே வந்துட்டு தாய்ப்பால் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுடுத்தண்ணியில் போட்டுட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உங்களுக்கு எந்த மாதிரி துண்டுகள் தேவையோ அந்தமாரி கட் பண்ணி நல்லா ஒரு 4-5 தடவை அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்துட்டு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குழம்புல சேர்க்குறது மிளகு தாங்க. அதுதான் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் போல் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இதில் நான் கட் பண்ணால் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா 1 கைப்பிடி அளவு தோல் உரித்து பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். எப்படி மிளகு சேர்த்து செய்கிறது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தருமோ அதே மாதிரி இல்லை சேர்க்குற பூண்டு வந்துட்டு அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் குழம்புக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தருங்க. அதனால் வந்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா பூண்டும் வந்து கொஞ்சம் போல் நிறையாவே சேர்த்துக்கோங்க. என்னடா இவ்வளோ பூண்டு சேர்த்துருக்கேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு இந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த பூண்டு பல்லும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு எங்கள் அம்மா செஞ்ச முறைப்படி வெட் டேஸ்ட்டான திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததாக வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க. இப்போ இதோடய 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொண்ணு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதையும் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி வதக்கினீங்கன்னா தான் இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தமாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து மிளகாய்த்தூள் அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மல்லித்தூளும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கருவாட்டு குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். அதனால் வந்து மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போல் சேர்த்து போட்டு வதக்கியிருக்கேன். இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வடிகட்டிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. அதனால் நல்ல ஒரு புளிப்பாக காரசாரமாக தான் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் வந்து புளி வந்து நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு வந்து இந்த காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாமே ஓரளவு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து புளி சேர்த்துருக்கேன் நிறையாவே. புளிப்பு வந்து இந்த கருவாட்டோட ஊறி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு சேர்க்கும் போது பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் குழம்பு நல்லா வந்து கொதி வந்துருச்சு. முன்னாடி தூள்லாம் முடிய ஆட் பண்ணதுனால ஓரளவு குழம்பும் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுறா கருவாட்டு துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இந்தமாரி கருவாடு வந்து நல்லா வெள்ளையாக இருக்குங்க. அந்தமாரி கருவாடாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அது வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5-6 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. ஆட் பண்ண கருவாடும் வந்துட்டு நல்லா வந்துட்டு பதமாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து தாளிக்கும் போதே கொஞ்சம் வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். அதோடய டேஸ்ட் இன்னும் போல் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகு பொடியிலேருந்து 1 ஸ்பூன் போல் எடுத்து இப்போ கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம்.
இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே நேரம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஆல்ரெடி குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு காரம் நீங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மிளகுத்தூளை இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா குழம்பு கொதிக்க கொதிக்க நல்லா உங்களுக்கு இந்த மிளகு பூண்டு இந்த கருவாடு வாசனை எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக தலைபுலன்னு ஒரு தடவை கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் இந்தளவு நல்லா வந்துட்டு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பர்னருக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ குணம் வாய்ந்த சுவையான பால் சுரா கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நன்றி, தென் டேக் கேர், பாய்.